ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பாஸ்மதி ரைஸ் ஒரு கப்பு, தாளிக்கு தேவையான பொருள் கிராம்பு, பட்டை, ஏலக்காய் ஒரு ஸ்பூன், சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும். பாருங்க, நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, கேரட்டு, பீன்ஸு, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய், இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க சமைக்கலாம். முதல்ல அரிசியை நம்ம களைஞ்சி ஊற வச்சிடலாம். அரிசியை களைஞ்சி ஊற வச்சாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு சமைக்கலாம். வச்சு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் காயுது, நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ அதில் நம்ம ஒரு கப் அளந்திருக்கோம். இந்த கப்பில் அதில் 1.5 கப் தண்ணி. பாருங்க, 1 கப்பு. அரைக்கப் அதுக்கு ஆயிடுச்சு. நம்ம இப்போ தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாம். மசாலா பொருள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஏலக்காய் வெடிக்கும், அதனால கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடிடலாம். அது பாருங்க வெடிக்கிற சவுண்ட் கேட்குது. மிளகாவும் கருவேப்பிலையும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரலாம் நம்ம வதக்கணும். இதில் வதக்கிறது தாங்க ரொம்ப முக்கியம். டக்கு டக்குன்னு எல்லா சாமானையும் போடக்கூடாது. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி போடுவோம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். அதுக்குள்ளே அவசரப்படக்கூடாது, நம்ம 5 நிமிஷம் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் காய்கறி சேர்க்கணும். பாருங்க, தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். இருக்கு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் போதும். தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிடுவோம். இஞ்சி பூண்டு நல்லா கலரியாச்சு, காய்கறியை சேர்த்துறோம். இல்லைங்க, பீன்ஸு, கேரட்டு, கூடவே புதினாவும் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கலரும். இது ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுட்டு நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், இதை 2 கலர் கலரியாச்சு. இப்போ காரம் உப்பெல்லாம் போடுவோம். முதல் தயிரை சேர்த்துருவோம். தயிர் விட்டு போச்சு, தயிர் போடணும் கண்டிப்பாக. தயிர் 1-2 ஸ்பூன் தயிர் போட்டு, தயிரை போட்டு 1 கலர் கலரிட்டு உப்பு காரம் போடலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவாங்க, அதனால் நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. 1 ஸ்பூன்னாலும் 1 ஸ்பூன் போடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, இது போதுமானதாக இருக்கும். இதையும் கிண்டி விட்டுட்டு 1-5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துடும். இப்போ பாருங்கள், உப்பு காரம் போட்டு வதக்கியிருக்கோம். எப்படி வதங்கி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துங்க. கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி பிரியாணி மாதிரியே இருக்காது. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து 2 கலர் கலரிட்டு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அளவு தண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இப்போ ஊற்றிடுவோம். கொதிக்குது பாருங்கள் தண்ணி, அதை எடுத்து ஊற்றிடுவோம். இல்லை, இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். கொதிக்கிற வரையில வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரிசியை போடுறோம்.
நான் அளந்த கப்பு வந்து அரை கிலோ அரிசி இருக்கும். இது எங்கள் வீட்டுக்கு சரியாக இருக்கும், அதனால இந்த அளவெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ரைஸை போட்டுருவோம். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அளவு கரெக்டாக வச்சோம்னா பக்குவம் கரெக்டாக வரும். அரிசி போட்டாச்சு. இப்போ ஒரு கலர் கலர் நின்னா எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்துடும். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு தம் போட்டுருவோம். நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ குக்கரை மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதி வந்தோடனே 10 நிமிஷம் கழித்து தம் போட்டுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துட்டு ஒரு கலர் கலரிட்டு தம் போட்டுருவோம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இன்னும் ஒரு ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டோம்னா ரைஸ் பாருங்கள் வேற வரையாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள் தண்ணிலாம் பத்திடுச்சு. இன்னும் மீதி இருக்க தண்ணியில் அந்த ரைஸ் வெந்துடும். நம்ம நல்லா ஸ்லோவில் தம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்ம வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாட்டி கலந்து விடுங்க. அரிசி உடையாமல் கலருங்க, பக்குவமாக கலருங்க. கலந்தீங்கன்னா அரிசி உடையும். கலரியாச்சு. இப்போ நம்ம தம் போடுறதுக்கு சின்ன பர்னரில் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இருங்க, செம்மப்படுத்தியாச்சு. படுத்திட்டு இந்த கேஸ்லேருந்து சின்ன பர்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. காற்று போகாமல் மூடிடுங்க. பாருங்கள் காற்று எதுவும் போகலை, சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். திறந்துட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து அப்படியே உதிரி உதிரியாக நெட் நெட்டாக நிற்கிது. பாருங்கள் இப்போ அரை எலுமிச்சை பழத்தை சுற்றி போடுங்க. புழிஞ்சிட்டு கொத்தமல்லியை தூவி கலரிடலாம். கொத்தமல்லியை தூவியாச்சு. இப்போ நிதானமாக கலர வேண்டியது. பாருங்க எவ்வளோ பல பலன்னு வந்திருக்கு. பாருங்க உதிரி உதிரியாக இருக்க நல்லா தெரியுது. நம்ம செய்கிற பக்குவமும் தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்தால் இந்த ரைஸ் மனமாக வாசனையாக இருக்கு. பாருங்க பாருங்க எவ்வளோ ரைஸ்லாம் உடையாமல் உதிரி உதிரியாக வந்துடும். எல்லாம் ஒரு சேர கலரியாச்சு. இதை சர்வ் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிடலாம்.